மற்றொரு உடனுக்குடன் நேரலையை தற்போது பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முன்பு அப்ரெண்டிஸ் முடித்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்ப்பாட்டம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முன்பு அப்ரெண்டிஸ் முடித்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், அப்ரெண்டிஸ் முடிந்த இளைஞர்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் எதற்காக ஈடுபட்டுள்ளனர்? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஜனனி, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்த பேருந்து நிறுத்தத்தில் 100க்கும் மேற்பட்ட ரயில்வே துறையில் அப்ரெண்டிஸ் முடித்த அந்த இளைஞர்கள் பட்டதாரிகள் குடும்பமாக மீண்டும் இந்த கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்புதான் இவர்கள் குடும்பம் குடும்பமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய வளாகத்துக்குள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கு அந்த 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து இவர்களுக்கு இந்த பேச்சு ரயில்வே துறை சார்பாக எந்த ஒரு உடன்பாடு பேச்சுவார்த்தைகள் எட்டப்படாத நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 3 கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். அந்த முதல் கோரிக்கையாக 2017-18 உள்ளிட்ட இந்த ஆண்டுகளில் இவர்கள் ரயில்வே துறையில் அப்ரெண்டிஸ் முடித்து இதுவரை எந்த ஒரு பணியானை வழங்கவில்லை என கூறி குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த ஆர்ப்பாட்டமானது மிகப்பெரிய பேசக்கூடியப்பட்ட நிலையில் தற்போது குடும்பம் குடும்பமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் மீண்டும் இணைந்திருக்கிறார்கள். இவர்களை வந்து அப்புறப்படுத்தும் பணியில அங்க இருக்கக்கூடிய போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் மழையை பொருட்படுத்தாமல் கொடையுடன் அமர்ந்து சாலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏதேனும் மீண்டும் வந்து இவர்கள் தார்ப்பால் ஈடுபட்ட போது சென்னை சென்ட்ரல் ரயில் வளாகத்துக்கு சென்று விடுவார்கள் என அச்சத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு அங்க போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ரயில்வே துறை அதிகாரிகள் இனியாவது இவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அவர்களுடைய கோரிய அம்சங்களை நிறைவேற்றி இவர்களுக்கு வந்து போதிய அந்த வேலை வாய்ப்புகளை தர வேண்டும் என கோரிக்கை முன்வைத்து தார்ப்பால் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். பார்த்திபன், தங்களுடைய தகவலுக்கு நன்றி.